வணக்கம் உங்கள் மீனவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கேள்வி நேரம். இன்னைக்கு அப்படி ஒரு கேள்வி நேரம் தான் பார்க்க போறோம். முதல் கேள்வி என்ன மாப்ள கேளுங்க. இந்த ரீசெண்டா ஒரு வீடியோல ஒரு மீனவர் வந்து கடல்ல தவறி விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம்ல, அதுல ஒரு ரெண்டு பேர் ஒரு சில சந்தேகங்கள் கேட்டிருந்தாங்க. என்னன்னா, இந்த சின்ன படகுல உங்களுக்கு தெரியாம எப்படி விழுகிறாங்க? ஏன்னா பக்கத்துலயே இன்னும் ரெண்டு பேர் எல்லாம் இருக்கத்தான் செய்யறாங்க, அவங்களுக்கே தெரியாம எப்படி விழுகிறாங்க அத பத்தி ஏன் சொல்ல மாட்டீங்க? விழுந்துட்டாங்க தவறிட்டாங்கன்னு சொல்றீங்க, எப்படி விழுந்தாங்க? பக்கத்துலயே தான் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாம அப்படி என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொருத்தவங்களும் இது நம்ப முடியலையே அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க சந்தேகமா கேக்குறாங்க, இன்னொருத்தவங்க இது நம்புற மாதிரி இல்லையே, என்ன நடக்குது அப்படின்னு கேக்குறாங்க. இது வந்து எப்படின்னா, உங்களுக்கு நம்புற மாதிரி இருக்குன்னா ஐயோ ஏதோ நடந்திருக்கோ அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுற மாதிரி கேக்குறாங்க. ஆனா கண்டிப்பா கடலுக்கு வர்றவங்களுக்கு கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும், இந்த மாதிரி சிந்திக்க கூட தோணாது. ஏன்னா அந்த அளவுக்கு கடல்ல வந்து இருக்கு. நானே கண்ணு முன்னாடி எத்தனை பேரோ என் தம்பியோட தவறி விழுந்திருக்கான். அதுல உள்றதுல என்ன ஒரு லக்னா, அவங்க பின்னாடி ஒரு ஏழை இருக்கும் அந்த போட்டுல, அதுல அடிவிடாம போயிட்டாங்கன்னா நீஞ்சு அவங்கள திரும்ப போய் காப்பாத்திடலாம். ஆனா அடிபட்டுட்டாங்கன்னா அவங்க எங்கிட்டு போறாங்கன்னு தெரியாது. ஏன்னா கடல்ல போட்டு வந்து தூக்கி தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கான். இப்ப போட்டுக்கு அலைகள்ல ஓடிக்கிட்டு இருக்குன்னா பெரிய போட்டு அவ்வளவு பெரிய உருவமே இந்த அப்படி அங்கிட்டு ஆடும். நம்ம நல்லா வேகமா புடிச்சிருக்கவங்களே கடலுக்கு வெளியே தூக்கி போடுற மாதிரி ஆடு போட்டு, அது வந்து சின்ன ஒரு பைப்பர் போட்டு, அதெல்லாம் தண்ணியில ஒரு அலை வந்துச்சுன்னா முழு போட்டுமே தண்ணிக்கு மேல பறந்து போய் விழும் டம்முன்னு. அப்படி இருக்கும்போது அதுல எல்லாம் பிடிக்கிறதுக்கு மத்த போட்டுகள் மாதிரி அங்கங்க எல்லாமே பைப்பரா வழுக்கிற மாதிரியே தான் இருக்கும். அப்படின்னு சொல்லும் போது அவங்க பாத்துக்கிட்டு இருக்கும்போதே விழுந்துருக்கலாம். விழுந்த உடனே அவங்க எல்லாம் நம்ம டபக்குன்னு இந்த படத்துல எல்லாம் அவங்க விழும்போது கைய பிடிச்சி தூக்குறாங்களே அந்த மாதிரிலாம், ஏன்னா அவங்க அந்த மாதிரிலாம் காப்பாற்ற முடியாது. ஏன்னா அவங்கள பாதுகாக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். அது எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் யாராவது தண்ணியில விழுந்துட்டாங்களோ, ஐயோ அவங்க விழுந்துட்டாங்கப்பா அப்படின்னு. அப்படி விழும்போது அவங்க அந்த போட்டுல இலையில அடிபடாம தெளிவா நீஞ்சிட்டாங்கன்னா தூக்கிடுவாங்க. இந்த மாதிரி எத்தனை தடவையோ எல்லாருமே கடல்ல விழுந்திருப்பாங்க. அவங்களுடைய நேரம் நல்லா இருக்கும் போது அதுல அடிபடாம போனாங்கன்னா நீஞ்சு அவங்கள தூக்கிடுவாங்க. அடிபட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு உண்டாக உடம்புல எந்த அது அடிச்ச உடனே உடம்ப வெட்டிரும், ஏதாவது ஒண்ணு பண்ணிரும். அப்படி பண்ணும் போது அவங்கள வந்து காப்பாற்ற முடியாது. விழும்போது பார்த்தா தான், விழுந்துட்டாங்கன்னா அலை வந்து மேல கீழே கிளம்பிட்டு தலை மட்டும் தான் வெளியே தெரியும். அதனால அந்த அலைகள்லாம் ஈஸியா அந்த தலையெல்லாம் ஈஸியா. அதே மாதிரி இது பகல்ல விழுந்தா மட்டும் தான் காப்பாற்ற முடியும். நைட்ல விழுந்தாங்கன்னா அவங்கள சான்ஸே கிடையாது, கண்டுபிடிக்க எல்லாம் முடியாது. என்ன பண்ணாலும் சவுண்ட் தெரியாது. அவ்வளவு பெரிய கடல்ல நம்ம எங்க லைட் அடிச்சு பார்த்தாலும் தெரியாது. ஒரு சொடக்கு போற டயத்துக்குள்ள நம்ம போட்டு எங்கேயோ போயிரும், கடல்ல வலிஞ்சு போயிரும். நிலம் மாதிரி இப்ப நம்ம வண்டினா பிரேக் அடிச்சா அந்த இடத்த விட்டு எங்கிட்டுமே நகலாம இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் கடல்ல இருக்காது. போட்ட நம்ம ஸ்லோ பண்ணி நிப்பாட்டி பிடிச்சா கூட நீரோட்டம் எங்கிட்ட தள்ளி போட்டுரும், அலை தள்ளி விட்டுரும். அந்த ஆளை அவங்க கண்டே பிடிக்க முடியாது போயிடும். இது வந்து நைட்லாம் சுத்தம் சாத்தியம் கிடையாது, பகலுக்கு தான் இந்த மாதிரி பார்த்து செகண்ட் கவனக்குறையில கூட நடந்துடும். அதனாலதான் தவறி விழுறதுன்னு நீங்க நிறைய நியூஸ் பாத்துருக்கீங்க. அந்த கடல்ல இருக்கிறவங்கள பார்த்தோம்னா கண்டிப்பா அவங்களுக்கு தெரியும், அந்த தவறி விழுந்துட்டு அவங்களை தேடுறதுக்கே எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அடுத்து நிஷாந்த் அருள் அப்படிங்கிறவங்க கடல் விளாங் மீனோட ஒரு வீடியோ ஒண்ணு காமிச்சிருந்தோம், அந்த மீன் வந்து சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓ சூப்பரா இருக்கும் கடல் விளாங் மீன், நல்லா இருக்கும். குழந்தை பத்தவங்க எல்லாம் ரொம்ப நல்லா சாப்பிடலாம், குறுக்கு வலிக்கெல்லாம் நல்லா கேட்கும். ஆனா என்னன்னா அந்த இது வந்து கொஞ்சம் முள் அதிகமா இருக்கும் கடல் விலங்கு மீன், அவ்வளவுதான். அடுத்து தர்மா, அதுக்கடுத்து ஃபக்ருதீன், அர்ஷத், இவங்க ரெண்டு பேரும் ஒரே கேள்வி தான் கேட்டிருக்காங்க. என்னன்னா, தூண்டில வந்து தூண்டி போடுறோம், மீனை பிடிச்சதுக்கு பின்னாடி அதை மறுபடியும் எடுத்து கடல்ல விட்டா அது வந்து காயமாயிருக்குல்ல, அது வந்து மறுபடியும் உயிரோட இருக்குமா? இது என்னோட சந்தேகம் தான், தீர்த்து வைங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதெல்லாம் எவ்வளையோ வடுபட்ட மீன்கள்லாம் எவ்வளையோ பிழைச்சு வாழும். நம்ம வந்து ஏற்கனவே சமயத்திலோட ஒரு ஆமைய காப்பாத்தி விட்டுருக்குறோம்ல, காயத்துல இருந்தது. இதே மாதிரி நம்ம கடல்ல நிறைய உயிர்கள் வந்துட்டு, ஏன் கண்ணு இல்லாம மீன் வரும், உடல் அங்கிட்டு உடல் பாதி பாதிய வெட்டி அந்த இலக்கம்ல அந்த புண்ணு ஆறி வரும். இந்த மாதிரி வட்டுப்பட்டு எல்லாம் கடல்ல எவ்வளவு மீன் கால் உடஞ்சிருந்துச்சு, திரும்ப அதுக்கு கால் கூட வளர்ந்துருந்துச்சு, அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால வந்துகிட்டு அந்த காயப்பட்டு தப்பிச்சு போனாலும் அது வாழ்ந்துரும். வாயில தூண்டி வச்சு ரொம்ப நாள் அந்த தூண்டி வாயில மாட்டி மாப்பிள கிட்டத்தட்ட ஒரு வருஷமா அந்த தூண்டியோட வாழ்ந்துருக்கு மீன். அப்படிலாம் மீனை பிடிச்சிருக்கும், அந்த தூண்டியே துருப்பிடிச்சு வாய்க்குள்ள துருப்பிடிச்சு அப்படியே உடஞ்சு விடுற கண்டிஷன்ல இருக்கு, அவ்வளவு நாள் அது வாழ்ந்துருக்கு. அப்படிலாம் இருந்திருக்கு. சரி, அடுத்து கோவளம் சதீஷ் அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அண்ணா நீங்க நண்டு பிடிக்க ஏன் வலை போடலாமே? ஒண்ணு ஒன்னா பிடிக்கிறதுக்கு மொத்தம் பிடிக்கலாமே, அந்த ஒரு கண்ணி வச்சு பிடிச்சோம், அந்த ஒண்ணு ஒண்ணா வைக்கிறதுக்கு நீங்க மொத்தமா வலைய விட்டுட்டா நிறைய பிடிச்சிடலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. எல்லாமே ஒவ்வொன்றும் ஒரு தொழில் தான். இப்ப வந்துட்டு நம்ம வலை விட்டு மீன் பிடிக்கிறோம், நமக்கு ஒரு 50 கிலோ மீன் பிடிக்கிறோம். இதே விசைப்படகு வச்சு இழுத்து பிடிக்காங்க, அவங்க ஒரு 500 கிலோ மீன் பிடிக்கிறாங்க. இதே சுருக்கு வலை வச்சு பிடிக்கிறாங்க, அவங்க வந்துட்டு ஒரு 5 டன் மீன் பிடிக்கிறாங்க.
அது எல்லாமே தொழில் முறைதான். அதே மாதிரி இது ஒரு மாடல், அவ்வளவுதான். மக்களுக்கு இப்படி எல்லாம் பிடிப்பாங்க அப்படின்னு சொல்ற காட்டுறதுக்காண்டிதான். ராஜபாண்டி முருகேசன் அவங்க சொல்லியிருக்காங்க, பொதுவா வீட்டுல சமைக்கும் போதே எங்களால ஒழுங்கா சமைக்க முடியாது, நீங்க ஓடுற படகுல அதுவும் அந்த கடல் அலைகளுக்கு மத்தியில எப்படி உங்களால சமைச்சு சாப்பிட முடியுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதல்ல அது ஒரு பெரிய அனுபவம் தான் நமக்கு, எப்படின்னா பழகிரும். ஏன்னா அந்த கடல் மேல அவளை கஷ்டப்பட்டு வேலையை பார்த்துட்டு அப்போ ஒரு பசி எடுக்கும் பாருங்க, அப்ப எந்த பெரிய கஷ்டமே அந்த பசிக்கு ஈடு கிடையாது. அதனால எவ்வளவு நம்ம சோறு ஆக்கி அதை சாப்பிட்டோம்னா அது ஒரு பெரிய கஷ்டமாலாம் தெரியாது. ஏன்னா அதை விட பெரிய கஷ்டம் அந்த வேலையை பார்த்துட்டு நம்ம பசிக்கிறது, அந்த சாப்பிடுறது ரொம்ப தெரியுது கிடையாது. இது வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அந்த அப்படியே பானையை ஒரு பக்கம் கட்டி வச்சிருப்போம், அடுப்பு ஒரு பக்கம் கட்டி வச்சிருப்போம், ஏன் போட்டு ஆடி நம்ம மூக்குயிரிலே ஒருத்தவங்களுக்கு அப்படியே மேல கொட்டி ஒட்டம்போட அப்படியே அந்த சோறு வடுத நீ வெள்ளம் பட்டு ஒட்டமே வந்து அப்படிலாம் இருக்கு. ஏன் பானை கவுந்து உயிர் போனவங்க இருக்காங்க. அடுப்பு கடல்லயே இந்த இப்ப கேஸ் ஸ்டவ் எல்லாம் வைக்காங்க, அப்படி வெடிச்சு போட்டி எரிஞ்சதெல்லாம் நம்ம நிறைய கஷ்டம்தான். அந்த கஷ்டத்துக்கு முன்னாடி இதை கொஞ்சம் அவ்வளவுதான் மட்டும். சரி, தர்மா தீபா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, உங்களுக்கு ஒரு சந்தேகமா, செங்கலின்னு சொல்லப்படுற ஒரு மீன் வகை இருக்குல்ல, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி. கண்டிப்பா அதை வந்து அடுத்து ஒரு வீடியோ போட்டுருவோம். நம்மளும் செங்கனிய பத்தி நிறைய சொல்லிருக்கோம், அது பேரிலேயே கனி இருக்கு, அது கனி அளவுக்கு ருசியா இருக்குன்னு நான் சொல்லியிருக்கிறேன். நம்ம திருப்பூர் கடைக்கு கூட அந்த மாதிரி மீன்கள் கொடுக்கத்தான் செய்யறோம். நான் அடுத்தவரை உங்களுக்கு கண்டிப்பா அந்த மீனை பத்தி தெளிவாவே வீடியோ எடுத்து காட்டுறேன். சரி, அடுத்து முறையூர் ரபிக் அப்படிங்கிற கேட்டிருக்காங்க, நம்ம வந்து இந்த வீடியோல கருவாடை ஆர்டர் பண்றதுக்கு போட்டுட்டு இருக்கோம், அதுல வந்து ஒரு சில பேர் விலை என்னன்னு சொல்லுங்க, விலை என்னன்னு சொல்லுங்க கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்ன விலைன்னு எத்தனை பேர் கேக்குறாங்க, ஏன் வந்து விலைய சொல்லாம வியாபாரம் பண்றீங்க அப்படின்னு அந்த முறையூர் ரபி கேட்டிருக்காரு. விலை சொல்றாரு, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு. இப்ப வந்து நம்ம ஆடு மாடு கோழி அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, நம்ம அதுக்கு ஒரே விலைதான் நிர்ணயிச்சிருப்பாங்க. இன்னொன்னு அது வந்து உயிரோட கொடுப்பாங்க. இப்ப ஒரு கோழினா உயிரோட அவங்க கேட்கும் போது வெட்டி கொடுப்பாங்க, ஒரு ஆடுனா உயிரோட கேட்கும் போது வெட்டி கொடுப்பாங்க. ஆனா மீன் சொல்றதோ கருவ இது மீன் இருக்குல்ல, அந்த மீனுக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இது மாறும். ரொம்ப ப்ரெஷ்ஷா இருந்தா ஒரு விலை இருக்கும், ரொம்ப கம்மியான ஒரு விலை வரும், நாள் பட்டு போகும்போது ஒரு விலை வரும். இப்படி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விலை வரும். அதே மாதிரி இப்ப நம்ம ஊர்ல கணக்கு பண்ணி பார்த்தோம்னா மீன்பிடி தடைக்காலத்துக்கு முன்னே ஒரு ரேட் இருந்துச்சு, இப்ப அதை விட பாதிக்கு பாதி விலை கூடிருச்சு. இப்ப நம்ம மீன்பிடி தடைக்காலத்துக்கு முன்னே ஒரு நெத்திரி கருவாடு கொடுத்துருப்போம், அந்த மீனுடைய கருவாடு வந்து ரொம்ப விலை கம்மியா இருந்திருக்கும். இன்னைக்கு நமக்கு மீன் நம்ம டவுல எடுத்து தான் நம்ம விற்க முடியும், அதை உணர்த்தி கருவாடாக்கி கொடுக்க போகும்போது அதோடைய விலை கூடும். இப்போ அந்த வீடியோ மீன்பிடி தடைக்காலத்துக்கு முன்னே ஒரு வீடியோவை பாக்காங்கன்னு அதுல நான் விலை சொல்லியிருக்கேன்னு வைங்க, அப்போ அந்த விலையவும் இன்னைக்குள்ள விலையும் கம்பேர் பண்ணுவோம். அன்னைக்கு அந்த பொருள் அவ்வளவு சொன்னீங்க, இன்னைக்கு இவ்வளவு சொல்லியிருக்கீங்க. ஆனா அதோடைய பிரச்சனை நமக்கு மட்டும்தான் தெரியும். அதனால நம்ம வந்து எதுக்கு விலைய சொல்லணும், அவங்கள்ட்ட கால் பண்ணி அவங்கள்ட்ட விருப்பம் இருந்தா இந்த விலை தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தா வாங்குங்க நம்ம அப்படின்னு கட்டாயமும் யாருமே படுத்துறதில்ல. இதுதான் விலை, உங்களுக்கு பொருள் நாங்க நல்லா கொடுப்போம் என்னைக்குமே விலை நிர்ணயிக்க முடியாது. ஒரு நாள் ஒரு விலை போற மீன், இன்னொரு நாள் அப்படியே டவுலா போகும். நமக்கு வந்து திங்கக்கிழமை மீன் ஒரு விலை போகும், அப்பல புதன்கிழமை மார்க்கெட் நல்லா இருக்கு, மக்கள் நல்லா வாங்குவாங்க, அன்னைக்கு மீனுடைய விலை அப்படியே கூடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் டல்லா போய்கிட்டு இருக்கும் மீனுடைய விலை. நம்ம கடற்கரையில பிரஸ் மீனை பத்தி சொல்றேன், அதே இது இந்த வெள்ளி சனி இந்த சனி ஞாயிறுக்கு மீன் விக்கிறதுக்கு அன்னைக்கு மீனுடைய விலை அப்படியே கூடும். அப்போ இதை நம்ம யார்ட்ட நம்ம சொல்ல முடியும், அன்னைக்கு பார்த்த வீடியோ வச்சு இன்னைக்கு நம்ம கேட்க முடியாது. அடுத்து டேனியல் டானி அப்படிங்கறவங்க கேட்டிருக்காங்க, நம்ம இந்த போட்டி ஏத்தி இறக்குறத வந்து ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தோம், பழைய வீடியோ வந்து ரீபோஸ்ட் பண்ணி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்காக நம்ம சொல்லியிருந்தோம். அது வந்து உங்க புது போட்டி என்ன ஆச்சு, ஏன் மத்தவங்க போட்டில எல்லாம் வீடியோ எடுத்து போடுறீங்க, உங்க போட்டில நீங்க வர்றது வீடியோ எடுத்து போட வேண்டியதானே அப்படின்னு கேக்குறாங்க. இவங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்லணும்னு தெரியல. ஏன்னா ஒருத்தவங்க அன்னைக்கே போட்டிருந்தாங்க, ஒரு மீனவர் தான் நினைக்கிறேன், இந்த நம்ம இந்த மீனவர் ஒருத்தர் கடலுக்குள் ஒழுந்து செத்தார்ல இறந்தார்ல, அதுக்கு அந்த வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். அவர் கமெண்ட்ல போட்டிருந்தாரு, ஏன்டா உன் வீடியோ எடுத்து போட வேண்டியாண்டா, ஏன்டா அடுத்தவங்க விட்டு வீடியோ எடுத்து நீ போட்டிருக்கேன். நான் ஒரு மீனவர் இறந்திருக்காங்க, அவரை பத்தி யாருமே பேச மாட்டாங்க, நியூஸ்ல பேச மாட்டாங்க, யாருமே பேச மாட்டாங்க. அவங்க நம்மள்ட்டே மெனக்கட்டு நீங்க பேசுங்க, நம்ம மீனவருக்கு நீங்களாவது பேசுங்க, நல்லா தெரியும் அப்படின்னு என்னோட முறையிடுறாங்க. அதோட அந்த வீடியோ வாங்கி நான் போஸ்ட் பண்றேன். இப்ப என் ஊருக்கு அவங்க ஊருக்கு கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோமீட்டர் இருக்கும், அவங்க என்ன நடந்துமே எனக்கு தெரியாது. இந்த ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டு 300 கிலோமீட்டர் அவங்க போய் அவங்கள துப்புற வரைக்கும் நம்ம போய் வீடியோ எடுத்துக்கிட்டு நம்மளால இருக்க முடியாது. அந்த அளவுக்கு நமக்கு அந்த நியூஸே அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு அந்த நியூஸ் தெரியுது. அப்படி இருக்க போகும்போது அவங்க கொடுத்து பண்ணும்போது நமக்கு அந்த ஒரு விஷயம் பண்றோம். இதேதான் நம்ம கண்ணுல ஒரு விஷயத்த பாக்குறோம், அழகா இருக்குது, நல்லா இருக்குது, மக்களுக்கு இதை சொல்லணும் அப்படின்னு சொல்ல பாக்கோம்.
இப்போ ஒரு ஹோட்டல்ல போய் ஒருத்தவங்க வந்து ரிவ்யூ பண்றாங்க ஒரு ஹோட்டல்ல சாப்பிடுறதுக்கு, அப்ப அவங்கள்ட்ட போய் கேட்பாங்க ஏன்டா அவன் சொந்த ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு வீடு ரிவ்யூ பண்ணு, ஏன் அடுத்த ஒவ்வொரு ஹோட்டலா போய் சாப்பிடுற அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. நம்ம வந்துகிட்டு இன்னொன்னு, நம்ம விசைப்படங்க நம்ம வித்துட்டோம் கொடுத்துட்டோம் அது எல்லாருக்குமே தெரியும். இன்னொன்னு உங்களுக்கு புதுசு புதுசா காமிக்கிறோம்னா நான் வந்து ஒரு தொழில் தான் பார்ப்பேன், இன்னொரு பக்கம் விசைப்படல வேற மாதிரி பார்ப்பாங்க, தூண்டி பிடிப்பாங்க, சுருக்குமடி வைப்பாங்க, கூடு வைப்பாங்க, இப்படி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஸ்டைல். இது எல்லாத்தையுமே நான் ஒரே ஆள் பார்க்க முடியாது. அப்போ நான் இன்னொருத்தவங்க விட்டு வீடியோவோ இன்னொருத்தவங்க பண்ற விஷயத்தையோ அப்பப்ப காமிக்கணும், அப்படின்னா தான் உங்களுக்கு நான் புதுமையை பண்ண முடியும். டெய்லியும் போட்டில் போய் நான் மீன் பிடிக்கிறதே காமிச்சிடும் உங்களுக்கு, ஏன்னா இவன் இதே பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு போர் அடிச்சிடும். அதனால புரிஞ்சுக்கிறேங்க நண்பா, அவனா நான் ஏதாவது ஒன்று எடுத்து போட்டா ஏன் அவங்க கிட்ட போடுற இவங்க கிட்ட போடுறீங்க ஏன் அப்படி இப்படின்னு சொல்றீங்க, எனக்கு என்ன சொல்லணுமே தெரியல. எல்லாமே நான் சொந்தமா போடணும்னா என்கிட்ட ஒரு பத்து கோடி இருந்தா கூட காணாது. எல்லா தொழிலையும் நான் என்னுடைய வீடியோவா போடணும்னா அது எனக்கு சொந்தமான ஒரு விஷயமா இருக்கணும்னா தமிழ்நாட்டில் உள்ள எல்லாமே எனக்குள்ள சொந்தமா இருக்கணும், அப்படின்னா தான் நான் எல்லாத்தையும் போட முடியும், இல்லைன்னா வீடியோவே போட முடியாதுன்பா. சரி, ரொம்ப லென்த்தியா போயிருக்கேன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே இன்னும் நிறைய புதுமையான கேள்வி கேளுங்க, அதே மாதிரி இந்த இப்படி கேட்காங்கல்ல இந்த மாதிரியும் ஏதாவது குண்டா கம்டா கேளுங்க, அதுக்கும் பதில் சொல்லணும், கண்டிப்பா சொல்லணும். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி, வணக்கம்.